ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபார்ம் ஆஃபிலிக்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்ம் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்எம்ஆர்பிலேருந்து நமக்கு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு கண்டக்ட் பண்ணி அதுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரையும் முடிஞ்சிருச்சு பட் சில பல கேசஸ்னால் வந்து அது ஹோல்ட் பண்ணி வச்சு வைக்கப்பட்டிருந்துச்சு இந்த போஸ்டிங் அண்ட் நவ் கேசஸும் முடிஞ்சிருச்சு கோவிட் மார்க்ஸும் அலாட் பண்ணணும்னு ஜட்மெண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் கோவிட் மார்க்ஸ் கொடுக்குறோம் ஃபார்மசிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓவும் பாஸ் பண்ணிட்டாங்க பட் மிட்வேயில் வந்து நமக்கு எலெக்ஷன் வந்ததுனால ரொம்ப நாள் வந்து அப்படியே வந்து இருந்துருச்சு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே எம்ஆர்பி சைட்லேருந்து வராமல் இருந்துச்சு இப்போது இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மசிஸ்ட்டுக்கு எப்படி அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ்க்கு ஆச்சோ கோவிட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் எப்படி ஓப்பன் ஆயிருந்ததோ அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கும் கோவிட் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் இதுக்கு எவ்வளோ நாள் வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரையும் டைம் இருக்குது ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளோ கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க எல்லாருமே சீக்கிரம் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க அண்ட் இது எதுவுமே வந்து நீங்கள் ஃபேக்ஸோ ஆர் போஸ்டோ ஸ்பீட் போஸ்ட் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் அந்த டியூட்டி போர்ட்டல் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற போர்ட்டல் இருக்குதுல ஆன்லைனில் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ யாருமே போஸ்ட்லாம் பண்ணி விட்டுறாதீங்க ஸோ அதுதான் மிஸ் ஆகிட போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கான போர்ட்டல் தான் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு பதினேழாம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அண்ட் கன்சர்னிங் அத்தாரிட்டிஸ்ட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணுறப்ப அவங்க வந்து த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கோவிட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து ஜிவோல மென்ஷன் பண்ணிந்தாங்க ஸோ த்ரீ டேஸில் உங்களுக்கு கோவிட் சர்டிபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணுற அணிலேருந்து உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ அதை வந்து நீங்கள் அந்த ஆன்லைனில் அப்லோட் பண்ணிட்டா போதும் ஸோ அண்ட் மார்க்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கண்டினியூஸாக வந்து சிக்ஸ் டு டுவெல் மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தா டூ மார்க்ஸ் டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தா த்ரீ மார்க்ஸ் அண்ட் எயிட்டீன் டு டுவெண்டி ஃபோர் மந்த்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தா ஃபோர் மார்க்ஸ் அண்ட் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் டூ இயர்ஸ்க்கு மேலே வேலை பார்த்திருந்தா அவங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் ஸோ இது யாருக்கெல்லாம் மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சிருந்தாங்களா ஸோ அது கிளியர் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் மார்க்ஸ் கொடுக்கப்படும் அண்ட் அதில் வந்து நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மார்க் வந்துருக்குள்ள இப்போ ஸோ நீங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ் மேலே வேலை பார்த்தாங்கன்னா அந்த சப்ஜெக்ட் மார்க்கோட உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் இப்போ ஆட் ஆக போகுது ஸோ அந்த ஃபைவ் மார்க்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் கோவிட் சர்டிஃபிகேட்டை வந்து சீக்கிரம் எவ்வளோ முடியுமோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எம்ஆர்பிலேருந்து எடுக்கப்படும் அண்ட் நமக்கு தெரியும் மினிஸ்டரும் வந்து ஹெல்த் மினிஸ்டரும் நமக்கு பேசியிருந்தாங்க நிறையா பேட்டியில் கண்டிப்பாக ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளேயோ நமக்கு வந்து போஸ்டிங் போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ சீக்கிரம் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்புவோம் அண்ட் நீங்கள் வந்து கோவிட் டியூட்டியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் தான் வேலை பார்த்துருக்கணும் லோக்கல் பாடிஸ் ஆர் லைக் சென்னை கிரேட் கார்பரேஷன் மாதிரி லோக்கல் பாடி ஸோ ஆர் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் வேலை பார்த்துருக்கணும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது மாதிரி எந்த இஷூவிங் அத்தாரிட்டிஸ்லாம் யார் யாரெல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணலாம் அப்படி யாருக்கிட்டலாம் நீங்கள் போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் மெடிக்கல் காலேஜ் வித் ஹாஸ்பிட்டல்ஸோட தான் இருக்கும் ஸோ அந்த காலேஜஸில் வந்து நீங்கள் டீன் ஹச்ஓடி உங்கள் சைனை வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்போல்லாம் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதுல ஸோ டிஸ்ட்ரிக் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் தாலுக்கு நான் தாலுக் ஹாஸ்பிட்டல்ஸில் வாங்கிக்கலாம் பிஹெச்சி அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸில் வாங்கிக்கலாம் அண்ட் முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அடுத்து அந்த மாதிரி கவர்மெண்ட் கீழே இருக்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து கன்சர்னிங் அத்தாரிட்ட போய் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சைன் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதை சைன் பண்ணி வாங்கின சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடணும் அண்ட் செவன்டீன் வரைக்கும் தான் டேட் இருக்குது ஸோ சீக்கிரமாக போய் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க அண்டு இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வந்து நம்ம போஸ்டிங்க்கான நியூஸ் சீக்கிரம் வரும் அப்படிங்கிறது திருப்பார்ப்போம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்